ராசப்பொண்ணுக்கு பொண்ணு தேடி எங்கெல்லாம் அலைய வேண்டி இருக்குது. என்னத்த சொல்றது ரசப்பா அகுபதியா? அழிஞ்சு திரிஞ்சு இவ்வளவு லவ் பண்ணிக்கலாமா? நீ என்னடா சங்கத்துல இருக்கவனா? போலாம். அடே ராசப்பா, ஒரு அட்டு பையன் லட்டு பிகர் கிடைச்ச ஆணவத்துல எப்படி அடிச்சு போறான் பாத்தியா? ராசப்பா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இனிமே எவனுக்கு ப்ரோக்ரம் கமிஷன் கொடுக்கவே வேண்டாம். எந்த பொண்ணு தேடி அலைய வேண்டாம். முதல்ல ஒரு நல்ல பொண்ணை பத்தி லவ் பண்ணு போ. லவ்வா? அது எப்படிடா பண்றது? ஐயோ, அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும். முதல்ல ஒரு அழகான பொண்ணை பாரு ராசப்பா. அவ எங்க போனாலும் பின்னாலேயே போ. அவளுக்கு எது வேணும்னு தெரிஞ்சு, எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கி குடு. ராஜப்பா நான் உங்கள்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராஜப்பா அடவே, ஐடியா கொடுக்கும் போது அவருக்கு ஆச்சுடா. இனிமே அவனுக்கு நம்ம தேவைப்பட மாட்டா. பாருங்கப்பா, ராசப்பண்ணுக்கு பொண்ணு பாக்குறேன்னு உங்ககிட்ட அடிக்கடி நான் காசு வாங்கினது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையாவே ராசப்பண்ணுக்கு நான் ஒரு பொண்ணு பாக்குறேன்ப்பா. இல்லனா உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் பழைய கதை, விட்டு தள்ளுங்கண்ணே. இனிமே ராசப்பண்ணுக்கு பொண்ணு தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். ராசப்பண்ணே அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். அப்புறம் என்னப்பா, அந்த பொண்ணை ராசப்பண்ணுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதானே? அது விஷயமா தானே உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க தான் மனசு வைக்கணும். ராசப்பனுக்கு ஒரு நல்ல காரணம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானப்பா. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். அது வேற யாரும் இல்லைண்ணே, உங்க பொண்ணு காயத்ரி தான். என்னப்பா சொல்றீங்க? ராசப்பனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அனாதை பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வருவீங்க? டேய் யாருடா இவ? இவனுக்கு இந்த ஊர்ல ஒட்டு உறவு ஏதாவது இருக்கா? ஒருவேளை சோத்துக்கு வழி இருக்கா? சும்மா இருங்க நீங்க. ஏண்டா டேய், இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கறதுக்கு இவனுக்குன்னு ஒரு இடம் இருக்காடா? டேய் காக்கா குருவிக்கு கூட சொந்தமா தந்தத்துக்கு ஒரு கூடு இருக்குடா. இவனுக்கு என்ன இருக்குன்னு பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டீங்க.
வந்துட்டானுங்க பொண்ணு கேட்டு. இனிமே பொண்ணுங்கன்னு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, கைய கால முறிச்சு போட்டுருவேன். போங்கடா மரியாதையா, போங்கடாங்கற. எனக்குறைக்காமலே போச்சுரா. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான்டா. நான் தான் நாலு வீட்டில் போடுற சொத்தை தின்னுட்டு உங்க கொடுக்குற துணியை போட்டுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்காவது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு சேலையாவது வாங்கி கொடுக்கணும்டா. நான் தான் குப்பத்தொட்டியில் பிறந்து கோயில் திண்ணிலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு பொறுக்க போற குழந்தையாவது என் சொந்த வீட்டு எரமானத்தில் தொட்டில் கட்டி ஆடணும்டா. அதுக்கு நான் காசை சம்பாதிக்கணும். உண்மைதான் ராசப்பா, இனிமே பொண்ணு தேடி அலைய வேண்டாம். முதல்ல காசு சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் அவன் வந்து பொண்ணு கொடுப்பான். அது சரி, இப்ப எப்படி பணம் சம்பாதிக்குது? ஒரு வழி இருக்கு. ஆபத்தான வேலையா இருந்தாலும் அதிகமா பணம் வருது வெடி வைக்கிற வேலையில தான். டேய் என்னடா சொல்ற? ஆமாடா ராசப்பா, நம்ம வெடி வீராசாமி கிட்ட போய் வேலை கேட்போம். வெடிய வச்சுட்டு இந்த கயிறை பிடிச்சி மேல வர்றதுக்கு சத்த நேரம் தாமதமானாலும் போதும், உசுறு உணுதில்ல. இந்த ஊர்லயே நானும் விரும்பானியும் தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால வெடி வைக்கும் போது அவன் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு அவன் பொண்டாட்டி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறன்னு பார்த்தல. என் பொண்டாட்டி கூட உனக்கு ஏன் இந்த வேலைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை தெரியாது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் இந்த ஆபத்தான வேலை? போ போ, போய் வேற வேலையை பாரு. டேய் தள்ளடா. ராசப்பா நீ ஒண்ணும் கோலப்படாத, இந்த ஆளோட வேகமா கயிறு ஏறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துட்டு வருவோம். என்னடா பாக்குற, புடிச்சு ஏற போடா. உனக்கு காசு பண்ண வேணாமா? யோசிச்சு பாரு ராசப்பா, உனக்கு குடும்பம் ஒண்ணு வேணாமா? அதை யோசிச்சு பாருறா. உனக்கு கல்யாணம் வேணாமா? அதை நினைச்சு பாரு. மனசுல தைரியம் இருந்தா மலையை கூட சாய்க்கலாங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டேன். தைரியமா என்கிட்ட வந்து வேலை கேட்டது மட்டும் இல்லாம கைத்துல ஏறி சாதிச்சும் காட்டிட்டேன். இனிமேல் நீ தாண்டா என் வாரிசு. மாட்டிக்கிறேன்.